நான் நடுவர்கிட்ட கேக்குறேன் மாமனாருக்கும் மருமகனுக்கு என்னைக்கா சண்டை வந்துச்சா என்னைக்கு வந்தது வராது ஏன்னா அப்படியே வந்தாலும் ஒரே ஒன் எயிட் போர் எயிட் நீங்க சொன்ன பதினெட்டு நாற்பத்தி பிரச்சனை முடிஞ்சது மாமனார் வந்து அங்க வருவார் அங்க இருந்து டே எதுக்கடா என் பிள்ளை அடிச்சானு வருவாரு அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான் ஒரு கண் அடிப்பான் மாமா மணி பன்னெண்டுமா அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சது முடிஞ்சது ஏன்னா ஆம்பளையோட சமாதானம் அவ்வளவுதான் இன்னொரு கேள்வியும் கேக்குறேன் இப்போ பாருங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டை நடத்துறதே ஆம்பளை சே கவர்மெண்ட்டை நடத்துறதே ஆம்பளைங்க கவர்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணமும் ஆம்பளை எப்படி அதிக பணம் கொண்டு போய் கொடுக்கறது எங்கள் ஆம்பளை விளக்கமாக சொல்ல முடியாது டிவி வந்து அங்கே படம் எடுத்துகிட்டு இருக்குது ஆமாங்க அதாவது உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு யூடியூப் சேனல்னா நம்மளுடைய கிங் எஃபி அந்த எஃபியில் வரக்கூடிய டிவி சேனல் அவங்க இன்னைக்கு படம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு கவர்மெண்டே நடத்த தெரிஞ்ச ஆம்பளைக்கு குடும்பத்தை நடத்த தெரியாதா தெரியாதா நான் இப்ப சசிகலாக்கா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் மெரீனா பீச்சுக்கு நீ போயிருக்கிறியாக்கா போயிருக்காங்க அங்க என்ன செல வச்சிருக்காங்க ஐயா உழைப்பாளர் செல வச்சு ஆமா அந்த உழைப்பாளர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாரு ஆம்பளை தான் ஆமா எங்கேயாவது உழைப்பாளர்களுக்கு பெண்கள் சிலைய தெரியுங்களா நடுவருக்கு உழைப்பு என்றால் அது ஆண்கள் மட்டும்தான் இது உண்மையா இருந்தா நல்லா கை தட்டி விடுங்க அதை விட மிக முக்கியமான உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் சிலையில் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதாவதுங்க ஏன் தெரியுமா ஐயா கேட்டதனால் ஒரு உலக நம்ம இந்தியாவுல அதிகமா சாலைகளுக்கு என்ன பேர் தெரியுமா காந்தி ரோடுன்னு பேர் வச்சாங்க என்ன காரணம் தெரியுமா காந்தி போன பாதையில் நாம் போக வேண்டும் என்ற காரணத்துக்கு வச்சாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குதா அப்படினா அது கேள்விக்குறி தான் அதாவதுங்க கடன் தொல்லையால் ஆண்கள் பேர் போட்டு தான் தற்கொலைன்னு பேப்பர்ல வருது எந்த பெண் பேரா போட்டு தற்கொலைன்னு வருதா அவனை வாங்க வைக்கிறதே இவங்க தானே கண்ண கண்ணதாசன் அதாவது கண்ணதாசன் மாதிரி வந்து பாட்டு எழுதி சம்பாரிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது மிகப்பெரிய ஒரு வருமானம் வாங்கினவர் அவர் ஆனா அவர் என்ன பண்ணுறாருன்னா கடன் அதிகமாக வாங்கிட்டார் எம் எஸ் விஸ்வநாதன் டியூனை போட்டார் ஆனா வரி வரல உடனே கண்ணதாசன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து கடன் கொடுத்த சேட்டு வந்துட்டான் சேட்டு வந்து என்ன பண்ணுறான் கண்டபடி திட்டான் இவ்வளவுதான் இல்லை திட்டத பார்த்துட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார் எவ்வளவு பெரிய ஆளு உன்னை தெய்வமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா நீ போய் இப்படி பேச்சு வாங்குறிய அப்பதான் சொல்றாரு அனே அதை விடுனே இப்பதானே வரி கிடைச்சிருக்கு வரி இல்லைங்க அது வலி கடனால் பெற்ற வழி அந்த வழியை தான் பாட்டா எழுதினாரு அந்த அம்மா சொன்னாங்க வியட்நாம் வீடை பத்தி அந்த வியட்நாம் வீடு படத்துல வரக்கூடிய ஒரே காட்சி இந்த ஆண் மகன் வந்து இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் அவனுடைய நிலைமை என்னான்னு அந்த ஒரு வரி சொல்லுங்க அவர் அப்படியே ரிட்டையர் ஆகிட்டு வருவார் அந்த வியட்நாம் வீடில் அப்போ ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது அவர் ஒரு வரி சொல்லுவார் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார்னு ஒரு கேள்வி கேட்பார் அப்போ கூட அவர் சொல்கிறது உன்னை போல் தெய்வமே ஒன்று அறியும் எதுக்கு சொல்கிறார்னா அந்த கல்யாணம் ஆகும்போது பழைய படத்தில் ஒரு வசனம் வரணும் என் பொண்ணை மட்டும் இல்லை என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன தெரியுங்களா காரணம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணை தான் ஆண் ஒப்படைக்கிறாங்க என்ன காரணம் தெரியுங்களா ஒரு ஆணால மட்டும்தான் பெண்களை காப்பாற்ற முடியும் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு அப்பாவாக எத்தனை இடத்தில் ஆண்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது ஒரு பண்டிகை வருதுங்க ஒரு கும்பாபிஷேகம் வருது ஒரு தீபாவளி வருது அன்னைக்கு மட்டும் அந்த வீட்டில் பாருங்க அம்மா தூங்கிடுவாங்க விளையாண்ட களைப்புல அந்த குடும்பத்தோட தலைவன் விஜய் டிவி பழனியன்னாருக்கும் அதே தான் பேராசிரியர் அபுக்கும் அதுதான் பவானி பாலுக்கும் அதே தான் தங்கதுரைக்கும் அதே தான் என்ன தெரியுமா அந்த கடனை எப்படி கட்டுவதென்று விடிய விடிய முடித்து கொண்டு அடுத்த நாள் வேலைக்கு போறோம் தாங்க ஆம்பளை இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இந்த உழைப்பு அப்படிங்கிறத கொடுத்தா தான் நீங்கள் நினைக்கலாம் ஆண் ஆண்கள் வந்து பொறுக்கியாக சுற்றுறான் ஏங்க பதினாறு பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க அவன் விசில் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுவான் ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆகட்டும் பாருங்கள் நீங்கள் இந்த ஊரில் பட்டி இல்லை அமரகுந்தி இல்லை எத்தனை ஊரை எடுத்துக்காங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனுடைய கேரக்டர் அவனுடைய குணநலன்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுனீங்களா ஒரு நோட்டில் எழுதுனீங்களா அவன் கோயிலுக்கு போக மாட்டான் நல்லது செய்யவே மாட்டான் கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் எடுத்து எழுதுனீங்கன்னா கட்டாயம் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திருக்காது என்ன காரணம் தெரியுங்களா அந்த குடும்பம் வரும்போது அந்த குடும்பத்தில் மேலே வரக்கூடிய அந்த பாசத்தோட காரணம் தான் இப்ப ஒரே ஒரு కింగ్ నమకల్ 24 ట్ 7 ట్వంటూ సెవన్ మనసాక్షి